வணக்கம் மத்திய பிரதேச ஆளுநர் எனக்கு மிகவும் பரிச்சயமான மங்குபாய் பட்டேல் அவர்கள் மங்குபாய் பட்டேல் இவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஆதிவாசிகள் நலனுக்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் செலவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல் அவர்களே மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களே மாநில அரசின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள சகோதர சகோதரிகளே பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன திட்டத்தின் கீழ் உணவு பொருள்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மத்திய பிரதேசத்தில் சுமார் ஐந்து கோடி பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக பொருள்களை ஒரே சமயத்தில் கொண்டு சேர்க்கும் இயக்கம் நடைபெற்று வருகிறது இது புதிய திட்டம் அல்ல ஒன்றேகால் வருடத்திற்கு முன் கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நாட்டில் எண்பது கோடி மக்களின் வீட்டுக்கு இந்த ரேஷன் பொருள்கள் சென்று சேர்கின்றன ஆனால் ஏழை மக்களிடையே அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு அது மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை இன்று உங்கள் அனைவரையும் பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பினை மத்திய பிரதேச அரசாங்கம் எனக்கு அளித்திருக்கிறது சகோதர சகோதரிகளை காண்கிறேன் எனக்கு அவர்களின் ஆசி கிடைக்கிறது இதன் மூலம் ஏழைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சக்தி கிடைக்கிறது உங்கள் ஆசியிலிருந்து எனக்கு ஆற்றல் பிறக்கிறது இந்த திட்டம் ஒன்றேகால் வருடங்களாக செயல்பட்டு வந்தாலும் இன்று உங்களை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இப்போது மத்திய பிரதேசத்தில் சில சகோதர சகோதரிகளோடு நான் உரையாடி கொண்டிருந்தேன் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட இலவச உணவு தானியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பெரிய நிவாரணமாக இருந்தது அவர்களுடைய பேச்சில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தென்பட்டன இன்று மத்திய பிரதேசத்தின் பல மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பது மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றது பல நண்பர்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் இரண்டுமே பாதிப்பு அடைந்துள்ளன இந்த கடினமான காலகட்டத்திலே இந்திய அரசும் நாட்டு மக்களும் மத்திய பிரதேசத்துடன் இணைந்து நிற்கின்றோம் சிவராஜ் அவர்களும் அவரது ஒட்டுமொத்த குழுவினரும் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என் விமான படை மூலமாக இந்த நிலைமையை சமாளிக்க மாநில அரசுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அவை அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றன சகோதர சகோதரிகளே எந்த பேரிடராக இருந்தாலும் அதன் தாக்கம் மிக பரவலான ஒன்றாக இருக்கும் கடந்த நூறு ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிடரான கொரோனாவினால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது கடந்த நூறு ஆண்டுகளில் உலகத்தின் எந்த நாடும் இத்தகைய நெருக்கடியை சந்தித்ததே கிடையாது கடந்த ஆண்டு தொடக்கத்திலே கொரோனா பெருந்தொற்று பரவ தொடங்கிய வேளையிலே முழு உலகத்தின் கவனமும் உடனடியாக அதன் சுகாதார வசதிகள் மீது திரும்பிய அனைவரும் தங்கள் மருத்துவ வசதிகளை வலுப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நம்முடைய இந்தியாவிற்கு ஏற்பட்ட இந்த சவால் உலகின் மற்ற பகுதிகளை விட அதிகமானது அதிக கடுமையானது கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கான மருத்துவ உள்கட்டமைப்பை தயார் செய்வது மட்டுமல்லாமல் நெருக்கடியிலிருந்து உருவாகும் பிற பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியிருந்தது கொரோனாவை தடுக்க உலகம் முழுவதிலும் பணிகள் நிறுத்தப்பட்டன இயக்கம் தடை செய்ய இந்த நடவடிக்கைகளால் இன்னும் பல நெருக்கடிகள் இந்தியாவின் முன் இழந்தன எந்த வகையான நெருக்கடிகளின் போதும் இந்தியா அன்றாக இணைந்து பணியாற்றியது கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச உணவு வழங்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் பட்டினி சூழல் நிலவக்கூடாது எனது நண்பர்கள் பல வேலைக்காக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு நகரங்களுக்கு அவர்களுடைய உணவு மற்றும் தங்குமிடத்திற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய பின்னர் அவர்கள் கிராமங்களுக்கு திரும்பும் போது அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டியிருந்தது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை ஒன்றாக ஒரே சமயத்தில் ஒரே வேளையில் எதிர்கொண்டன இது இந்தியா எதிர்கொண்ட சவாலை உலகின் மற்ற பகுதிகள் எதிர்கொண்டதை விட பல பல மடங்கு அதிகமாக உருமாற்றியது ஆனால் நண்பர்களே எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் நாடு ஒன்றிணைந்து அதனை எதிர்கொள்ள அதற்கு எதிராக போராடும் போது அதற்கு ஒரு வழியும் பிறக்கிறது பிரச்சினைக்கான ஒரு தீர்வும் ஏற்படுகின்றது கொரோனா பெருந்தொற்றால் ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்க இந்தியா தனது செயல் திட்டத்தில் ஏழைகளுக்கு முன்னுரிமை அளித்தது பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவாக இருக்கட்டும் அல்லது பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் ரோஸ்கார் யோஜனாவாக இருக்கட்டும் ஏழை மற்றும் தொழிலாளர்களின் உணவு மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து முதல் நாளிலிருந்தே திட்டமிடப்பட்டது எண்பது கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கோதுமை அரிசி மற்றும் பருப்பு வகைகள் மட்டுமல்ல எரிவாயு சிலிண்டர்களும் நமது எட்டு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன எண்பது கோடி மக்களுக்கு இலவச தானியங்கள் எட்டு கோடி மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இருபது கோடிக்கும் மேற்பட்ட சகோதரிகளின் ஜன்தன் வங்கி கணக்குகளில் சுமார் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுவிட்டது இன்னும் இரண்டே இரண்டு நாட்களில் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் நாட்டின் பத்து முதல் பதினோரு கோடி விவசாய குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் மீண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் நண்பர்களே இந்த அனைத்து ஏற்பாடுகளுடன் இந்தியாவும் மேட் இந்தியா தடுப்பூசிக்கு முழு முக்கியத்துவம் அளித்தது இன்று இந்தியாவுக்கு சொந்தமாக தடுப்பூசி இருப்பதற்கு இதுதான் காரணம் இந்த தடுப்பூசி பயனுள்ள ஒன்றாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கின்றது நேற்று இந்தியா ஐம்பது கோடி தடுப்பூசி மருந்துகளை செலுத்தும் மிக முக்கியமான இலக்கை தாண்டிவிட்டது உலகில் இதுபோன்ற பல நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமான தடுப்பூசிகள் ஒரு வார காலத்தில் இந்தியாவில் போடப்படுகின்றன இது புதிய இந்தியாவின் தற்சார்பு இந்தியாவின் புதிய சாத்தியக்கூறு நாம் உலகின் பிற பகுதிகளை விட பின்தங்கியிருந்தோம் இன்று நாம் உலகத்தை விட பல படிகள் முன்னால் இருக்கின்றோம் வரும் நாட்களிலே தடுப்பூசி செலுத்தப்படும் வேகத்தை நாம் மேலும் துரிதப்படுத்த வேண்டும் நண்பர்களே கொரோனா பெருந்தொற்று உருவாக்கிய சூழ்நிலையில் இந்தியா இன்று அனைத்து முனைகளிலும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வருகிறது இது நம் நாட்டின் வலிமையை காட்டுகின்றது இன்று மற்ற மாநிலங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வசதிக்காக ஒரு தேசம் ஒரு ரேஷன் கார்டு வசதி வழங்கப்பட்டு வருகின்றது பெரிய நகரங்களில் தொழிலாளர்கள் குறுகிய வாழ்விடங்களில் வாழ வேண்டியதில்லை அதனால் நியாயமான வாடகை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது பிரதம மந்திரி சுயநிதியின் கீழ் நடைபாதை மற்றும் தெருவோர வியாபாரிகள் தங்கள் தொழிலினை மீண்டும் தொடங்குவதற்காக வங்கிகளிலிருந்து எளிய முறையில் கடன் வழங்கப்பட்டு வருகின்றது நமது கட்டுமான துறை நமது உள்கட்டமைப்பு துறை ஆகியன வேலைவாய்ப்பிற்கான மிகப்பெரிய ஆதாரமாகும் எனவே நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் தொடர்ந்து வேலை நடைபெற்று வருகின்றது நண்பர்களே வாழ்வாதாரத்திற்கு உலக அளவிலே நெருக்கடி ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் குறைந்தபட்ச இழப்பு என்பது தொடர்ந்து உறுதி செய்யப்படுகிறது இதற்காக கடந்த ஆண்டிலே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன தொடர்ந்து எடுக்கப்பட்டும் வருகின்றன சிறு குறு குறுந்தொழில்கள் தங்கள் பணிகளை தொடர லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உதவியாக வழங்கப்பட்டிருக்கின்றன விவசாயமும் அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் தடையின்றி தொடர அரசு முழு கவனம் செலுத்தி வந்தது விவசாயிகளுக்கு உதவிகள் சரிவர சென்று சேரும் புதுமையான வழிமுறைகளை நாங்கள் கொண்டு வந்தோம் மத்திய பிரதேசமும் இதிலே பாராட்டுதலுக்குரிய பணியை ஆற்றியிருக்கின்றது மத்திய பிரதேசத்தின் விவசாயிகள் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கின்றார்கள் அரசு எம் மூலம் கொள்முதல் செய்வதில் சாதனை புரிந்து காட்டி இருக்கின்றது இந்த முறை மத்திய பிரதேசத்திலே கோதுமையை கொள்முதல் செய்வதற்காக நாட்டிலேயே மிகப்பெரிய அளவிலான கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டதாக எனக்கு கூறப்பட்டிருக்கின்றது தனது பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் இருந்து கோதுமையை வாங்கி அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நேரடியாக வழங்கி இருக்கின்ற இரட்டை இயந்திர அரசாங்கத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் மாநில அரசு மத்திய அரசின் திட்டங்களை மேலும் மேம்படுத்துகின்றது அதனுடைய சக்தியை மேலும் அதிகரிக்கின்றது மத்திய பிரதேசத்திலே திறன் மேம்பாடு சுகாதார உள்கட்டமைப்பு டிஜிட்டல் கட்டமைப்புகள் ரயில் சாலை இணைப்பு என அனைத்து பணிகளும் வேகமாக துரித கதியில் நடைபெற்று வருகின்றன சிவராஜ் அவர்களின் தலைமையின் கீழ் மத்திய பிரதேசம் நீண்ட காலத்திற்கு முன்பே நோயாளி மாநிலம் என்ற அடையாளத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டது மத்திய பிரதேசத்தின் சாலைகளின் நிலை கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது ஆனால் இன்றோ மத்திய பிரதேச நகரங்கள் தூய்மை மற்றும் வளர்ச்சியின் புதிய முன்னுதாரணங்களாக திகழ்கின்றன சகோதர சகோதரிகளே இன்று அரசாங்கத்தின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் அதன் பின்னால் அரசாங்கத்தின் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் இருக்கின்றது முந்தைய அரசாங்க அமைப்பிலே ஒரு குறைபாடு இருந்தது அப்போதைய ஆட்சியாளர்கள் அவர்களே ஏழைகளை பற்றிய கேள்விகளை கேட்டுக் அவர்களே பதிலையும் சொல்லிவிடுவார்கள் பலன் யாருக்கு சென்றடையும் என்பது பற்றி முன்னதாக யோசிக்கப்பட்டதில்லை ஏழைகளுக்கு ஏன் சாலைகள் தேவை அவர்களுக்கு ரொட்டிதான் முக்கியம் என்று கூட சிலர் நினைத்தார்கள் ஏழைகளுக்கு எரிவாயு எதற்கு அவர்கள் விறகடுப்பில் கூட உணவு சமைப்பார்கள் என்றும் கூட சிலர் நினைத்தார்கள் வைத்திருக்க பணமே இல்லாதவர்கள் வங்கிக் கணக்கை வைத்துக் என்ன செய்ய போகிறார்கள் என்ற எண்ணம் கூட இருந்தது ஏழைகளுக்கு கடன் வழங்கப்பட்டால் அவர்கள் அதை எவ்வாறு திருப்பி செலுத்துவார்கள் பல தசாப்தங்கள் இவை போன்ற கேள்விகள் ஏழைகளை வசதிகளிலிருந்து ஒதுக்கி வைத்தன இந்த அரசுகளின் இயலாமைக்கு இவை பெரிய சாக்காக அமைந்து போயின ஏழைகளுக்கு சரியான சாலை வசதி இல்லை எரிவாயு கிடைக்கவில்லை மின்சாரம் கிடைக்கவில்லை தங்குவதற்கு வீடு இல்லை வங்கிக் கணக்கு துவக்கப்படவில்லை ஏழைகளுக்கு தண்ணீர் சென்றடையவில்லை இதன் விளைவாக ஏழைகள் பல தசாப்தங்களாக அடிப்படை வசதிகளை இழந்து போனார்கள் சிறிய அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு கூட ஏழைகள் மிகவும் போராட வேண்டியிருந்தது இதனை என்னவென்று சொல்வது ஏழைகளின் பெயரை நாள்தோறும் நூறு முறையாவது உச்சரிப்பார்கள் ஏழைகளுக்கான பாடலை பாடுவார்கள் ஆனால் வசதிகள் இல்லை இதைத்தான் பாசாங்கு என்று சொல்லுவார்கள் அவர்கள் ஏழைகளுக்கான எந்த வசதியையும் செய்து தரவில்லை ஆனால் அவர்கள் ஏழைகளிடம் பொய்யான அனுதாபத்தை வெளிப்படுத்தினார்கள் நாங்கள் தரையில் இருந்து எழுந்து வந்தவர்கள் உங்களை போன்றவர்கள் உங்களைப் போலவே சுக துக்கங்களை அனுபவித்திருக்கிறோம் எனவேதான் உங்களை போன்றவர்களுக்கு சேவை செய்ய நாங்கள் வேறு ஒரு முறையை கையாள் வருகிறோம் கடந்த சில ஆண்டுகளிலே ஏழைகளுக்கு வலிமை அளிப்பதற்கான முயற்சிகள் உண்மையான அதிகாரம் அளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இன்று நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்கப்பட்டு வருகின்றன இவற்றின் மூலம் புதிய வருகின்றன ஏழை மக்கள் நோய் வாய்ப்பு சரியான நேரத்தில் மருத்துவமனையை அடைய வழிபிறந்திருக்கின்றது நாட்டில் ஏழைகளின் ஜன்தன் கணக்குகள் துவக்கப்பட்டதால் ஏழைகள் வங்கி அமைப்புகளோடு இணைக்கப்பட்டார்கள் இன்று அவர்கள் இடைத்தரகர்களின் தலையீடின்றி நேரடியாக நன்மைகளை பெற்று வருகின்றார்கள் அவர்கள் எளிதாக கடன் வசதியும் பெறுகின்றார் முழுமையான வீடு மின்சாரம் தண்ணீர் எரிவாயு மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏழைகளுக்கு மரியாதையையும் தன்னம்பிக்கையையும் அளிப்பது மட்டுமல்லாமல் அவமானம் மற்றும் துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை அளித்தது என்று சுய தொழில் செய்பவர்கள் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் இயங்குவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கின்றார்கள் நண்பர்களே ஏழைகளுக்கு டிஜிட்டல் இந்தியா எளிய தரவு இணையம் பற்றிய கவலை இல்லை என்று சொன்னார் ஆனால் ஏழை மக்கள் இன்று டிஜிட்டல் இந்தியாவின் வலிமையை உணர்ந்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே கிராமங்கள் ஏழை பழங்குடியினர் ஆகியோரை மேம்படுத்துவதற்கான பெரிய இயக்கம் நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த இயக்கமானது நமது கைவினைப் பொருட்களை கைத்தறியை துணிமணிகளை உருவாக்குபவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகும் இந்த இயக்கம் உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த உணர்வுடன் இன்று தேசிய கைத்தறி தினம் ராஷ்டிரியா நாம் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டினை அம்ரித் மகோத்சவமாக கொண்டாடி வருகின்றோம் அதுபோலவே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாளும் முக்கியத்துவம் தொள்ளாயிரத்தி ஐந்து அன்று சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த வரலாற்று நாளிலிருந்து உத்வேகம் பெற்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கைத்தறிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது கிராமங்கள் பழங்குடியினர் அற்புதமான கலைஞர்களுக்கு மரியாதை காட்டும் மற்றும் நமது தயாரிப்புகளுக்கு உலகளாவிய தளத்தை வழங்கும் நாள் இது பொன்னான சகோதர சகோதரிகளே இன்று நாடு சுதந்திரத்தின் அம்ருத் மகோத்சவத்தை கொண்டாடும் வேளையிலே இந்த கைத்தறி தினம் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றது நமது சுதந்திர போராட்டத்திலே நமது மற்றும் காதியின் மகத்தான பங்களிப்பை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் பல ஆண்டுகளாக நாடு காதிக்கு மிகுந்த மரியாதை அளித்து வந்திருக்கின்றது ஒரு காலத்திலே மறக்கப்பட்டிருந்த இந்த காதி இன்று ஒரு புதிய அடையாளமாகவே மாறியிருக்கின்றது இப்போது நாம் சுதந்திரத்தின் நூறு ஆண்டுகளை நோக்கி ஒரு புதிய பயணத்தை மேற்கொண்டுள்ளோம் சுதந்திரத்திற்கான காதியின் உணர்வை நாம் மேலும் வலுப்படுத்தியாக வேண்டும் தற்சார்பு இந்தியாவிற்காக உள்ளூர் மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஓங்கி கொடுக்க வேண்டும் மத்திய பிரதேசம் காதி முதல் பட்டு வரையிலான கைவினை பொருட்களின் பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது வரவிருக்கும் பண்டிகைகளிலே சில உள்ளூர் கைவினை பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களையும் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் கைவினை கலைஞர்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள் நண்பர்களே பண்டிகைகளின் உற்சாகத்தின் மத்தியிலே நாம் கொரோனாவை மறந்துவிடக் கூடாது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன் கொரோனாவின் மூன்றாவது அலை வருவதை நம்மால் தான் தடுத்து நிறுத்த முடியும் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் இதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் முகக்கவசங்கள் தடுப்பூசிகள் மற்றும் இரண்டு கஜ தூர இடைவெளி இவை மிக மிக முக்கியம் ஆரோக்கியமான இந்தியாவுக்காக நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் வளமான இந்தியாவுக்காக நாம் உறுதிமொழி எடுத்தாக வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இன்று மத்திய பிரதேசம் முழுவதிலும் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான இலவச ரேஷன் பொருள்கள் வழங்கும் கடைகள் வாயிலாக கோடிக்கணக்கான மக்கள் இணைந்திருக்கின்றார்கள் நான் அவர்களையும் வணங்குகிறேன் நான் ஒரு நம்பிக்கையை அளிக்கிறேன் இந்த சோதனையான காலகட்டத்திலே உலகமே ஸ்தம்பித்திருக்கின்றது கொரோனா எல்லோருக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் ஒருங்கிணைந்து இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவோம் எல்லோரையும் காப்பாற்றுவோம் ஒருங்கிணைந்து இணைந்து காப்பாற்று கட்டுப்பாடுகளை கடைபிடித்து இந்த வெற்றியினை நாம் உறுதிப்படுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் எனது பல பல நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி